வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27ஆம் தேதி, 8வது மாதம் 2022ஆம் ஆண்டு, ஆவணி மாதம் 11ஆம் நாள், சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பூத கண்ணாடி பிள்ளைகள் விஷயத்தில் வேண்டாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, ஏற்றம், பயணங்கள் அனுகூலத்தை தரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு சிக்கல் காணப்பட்டு மன வருத்தத்தில் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த சிக்கல் தீரக்கூடிய நல்ல செய்தி வருவது மனதில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். ரத்தபந்த உறவுகள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலித்து தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உண்டான சாதுரியமான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு. உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். பூமி, தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். கண்டிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பல நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறும் சந்தோஷம் காணப்படும். புது வண்டி வாகன மாற்றங்கள், புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். புதிய அறிமுகங்கள் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் ஒரு விதமான பதட்டம் காணப்படும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், கோபம் வேண்டாம், தூக்கத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் ஒரு பதட்டத்துடன் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். இடது பக்க தேகாரக்கத்தில் இதே பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை தவறு விடுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்துக்கார ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்ற அபிவிருத்திக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும். கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை குறைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட, வீடுகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடுகளுக்கு தேவையான பண வரவு கிடைக்கக்கூடிய வங்கி கடனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் அதற்குண்டான அமைப்பும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான உத்தரவாதங்கள் மனதில் இருந்த பாரத்தையும் தன்னம்பி பிரச்சனையும் குறைத்து கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
ஏற்றம் தன்னம்பிக்கை எடுத்த காரிய ஜெயம் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியத்தில் முடிய முயற்சிகள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு தேகாரகத்தில் ஒரு சிறு சிறு குழப்பங்கள் காணப்பட்டாலும் அந்த குழப்பத்தை எல்லாம் வென்றுவிடக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதங்கள் காணப்படும் மனதில் முதுகு தண்டுபடும் உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் யோக பயிற்சிகள் அந்த பிராணாய பயிற்சிகள் எல்லாம் செய்வது கண்டிப்பாக முக்கியம் தினப்பலனில் அதை சொல்கிறேன் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் பதட்டம் வேண்டாம் யோசனை வேண்டாம் எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய நல்ல காரிய கட்டத்துக்கு உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை பெறுவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் தொழில் ஏற்றம் வியாபார ஏற்றம் தன்னம்பிக்கையுடன் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்திலிருந்து சிக்கல்கள் தீரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் வார்த்தைகள் விஷயத்தில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் மிகப்பெரிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பதட்டம் வேண்டாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் கோபதாபம் வேண்டாம் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும் சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடிக்கு சிவனாலயங்களுக்கு செல்வது மனதில் இருந்த பாரத்தை குறைத்து நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் மற்ற விஷயங்கள் அனுகூலமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுப்பது தொலைதூரத்தில் குடும்பத்தில் பிரிந்திருந்தாலும் அவர்களுக்கு அனுசரணையாக பேசுவது அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பது நன்மை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் டக்கென்று கை கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது போன்ற தள்ளி போன்று போயின பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் தரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் அந்த படபடப்பு குறைவது கண்கூடாக பார்க்கலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்று மாற்றத்துக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாணவர்களுக்கு டக்கு டக்குன்ற நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படும் வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலைக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்